டிஸ் நம்ம ஃப்ராக்ஷன்ல ஒரு மிக்சடு ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டு அதை எப்படி இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா மாத்த போறோம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம என்னவா சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா சேஞ்ச் பண்ண போறோம். எதை அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக்சடு ஃப்ராக்ஷன். எப்பயுமே ஒரு மிக்சடு ஃப்ராக்ஷனை சேஞ்ச் பண்ணீங்கன்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா தான் வரும். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா நான் என்ன சொல்லியிருக்கேன், நியூமரேட்டர் பெரிய நம்பரா இருந்தா அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ இங்க பாருங்க, இப்போ ஒரு மிக்சர் ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டு அதை இம்ப்ராப்பரா மாற்றும் போது டினாமினேட்டரையும் ஹோல் நம்பர், இதை நான் ஹோல் நம்பர் சொல்லியிருக்கேன்னா, ஸோ டினாமினேட்டரையும் ஹோல் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வரும், 3 5 15. ஸோ இந்த 15 ஆன்சரோட இந்த நியூமரேட்டர் நம்ம என்ன பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, நியூமரேட்டர்ல இங்க என்ன நம்பர் இருக்கு, 3 இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர்ல எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா கன்ஃபியூஷன் வராமல் இருக்கும் அப்பதான், இல்லைனா எதுக்கு இல்ல போறது அப்படின்னு நம்ம கன்ஃபியூஷன் வரும். இப்ப மாதிரி இங்க போல மாதிரி 5 3 17 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